ஹாய் 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 ஹே மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழை இலை சேனலில் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோடு தாங்க வந்திருக்கிறேன். ஒரு கார சாரமான ஆட்டு கிட்னி மிளகு வறுவல் தாங்க செய்ய போகிறேன். ஆட்டோட கிட்னி இருக்குல்லங்க, அதை வந்து நல்லா வந்து நாலு துண்டாக நான் போட்டிருக்கேன். ஒரு முழு பீஸோட கிட்னியை வந்து நாலு துண்டாக போட்டு நல்லா வந்து மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம மிளகு வறுவல் வந்து செய்கிறதுக்கு ரெடியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து நான் கரம் மசாலா பவுடரும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு நான் வந்து வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து தொக்கு பதம் வந்து, அதாவது அந்த கிட்னியோட தொக்கு இருக்குல்லங்க, அது வந்து ரொம்ப அதிகமாக வேணும். நீங்கள் சாதத்தில் போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்றீங்கன்னா இது வந்து அப்படியே நீங்கள் டபுள் மடங்காக நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும் தொக்கு, அதனால் வந்து நான் வந்து கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்தேன், ஒன்றரை அளவுக்கு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு ஒன்றரை தக்காளி எடுத்தேன். இதில் போட்டு நல்லா வதக்கி வதக்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இந்த கிட்னியை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். யூஸ்வலாக வந்து கிட்னி வந்து எல்லாருமே வந்து செய்வாங்க. சில பேர் வந்து ரொம்ப கவிச்சு ஸ்மெல் அடிக்கும் அப்படின்வாங்க. அதே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மிளகு வறுவல் மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நான் வந்து இதில் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணுறேன். உப்பு வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கிட்னி ஆட் பண்ணும்போது நம்ம வந்து மீதி இருக்கிற உப்பு போட்டுக்கலாம். பூண்டு இந்த மாதிரி நல்லா இடித்து போடுங்க. இடிச்சிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து ஒரு பாதி அளவு தான் வந்து இப்போ இந்த வெங்காயம் தக்காளியோடு நம்ம ஆட் பண்ண போகிறோம். மீதி பாதியை நம்ம எண்டில் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அதனால் வந்து பாதி மட்டும் இதில் ஆட் பண்ணால் போதும். வெங்காயம் தக்காளி இதில் நல்லா வதங்கினதுக்கப்புறம், இஞ்சி பூண்டும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் வந்து நமக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து இது வந்து மிளகு வறுவல் நான் சொல்லியிருக்கிறேன், அதனால் வந்து இது குழம்பு மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுறதுனால நம்ம வந்து குழம்பு மிளகாயத்தில் கொஞ்சம் மீடியம் லெவலில் போட்டால் போதும் காரம். கிட்னி மிளகு வறுவல் செய்கிறதுக்கு நம்ம வந்து தண்ணியே ஆட் பண்ணவே தேவையில்லைங்க. நான் தண்ணியே ஊற்றாம தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்னி ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா வந்து முன்ன பின்ன நல்லா வதக்கி கொடுங்க. வதக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வந்து கிட்னி வந்து நல்ல ஒரு ரெட்டு அந்த ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு சிவப்பு கலரில் இருக்கும் இல்லைங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கலர் வந்து உங்களுக்கு நல்லா மாறும். அதனால் அந்த கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா திருப்பி கொடுங்க. இது வந்து கொஞ்சம் வேகணுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இது வந்து தண்ணி ஊற்றாமல் செய்கிறதுனால வந்து நல்லா வெந்திருக்காங்கிற பதம் தெரியாமல் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த இதில் வந்து நீங்கள் ஸ்பூனில் வந்து கட் பண்ணும் போது அது கட் ஆகணும், நல்லா வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக கட் ஆகணும். கட் ஆச்சுனாலே வந்து நல்லா வெந்திருக்கு அப்படிங்கிறது தான் அதோடய பதம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் வந்து ஒரு வாட்டி மூடி போட்டு எடுத்தேன், அதிலே உங்களுக்கு தண்ணி வந்து நல்லா விடுது பாருங்கள். இதில் வந்து தண்ணியே ஆட் பண்ணலை. அப்படி உங்களுக்கு வந்து அந்த இது வந்து தண்ணி வந்து அதிலே வந்து உங்களுக்கு அந்த ஆவியில் வந்து அந்த தண்ணி வரலைன்னா நீங்கள் வேணால் ஒரு அரை கிளாஸ் வேணால் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணலை. தண்ணி ஆட் பண்ணாமல் தான் நான் செஞ்சிட்ருக்கேன். மூடி போடும்போது அதில் அந்த ஆவி வரலைங்க, அந்த தண்ணியே உள்ளே வந்து உங்களுக்கு நல்லா வேகும். நல்லா வேகிற அளவுக்கு நல்லா ஒரு 15 மினிட்ஸ் வேகணுங்க, நல்லா வேகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் வதக்கி கொடுங்க. வதக்கி நம்ம ஒரு தொக்கு பதத்துக்கு வந்து இதை வந்து நம்ம கொண்டு வர போகிறோம்.
ஏற்கனவே நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டு விழுது இருக்கலங்க, அதை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா உப்புலாம் சரி பார்த்துக்கோங்க, உப்பு இல்லைனா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் வந்து நம்ம வந்து மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ண போகிறோம். நல்லா வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, இந்த ஸ்பூன் அளவுக்கு ஒரு 3 போட்டால் போதும். நீங்கள் வந்து மேலே காரம் நிறைய சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக நல்லா தொக்கு வந்து நல்லா சுக்காவாக வந்த பிறகு நீங்கள் வந்து இதில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணணும். நல்லெண்ணெய் வந்து நான் வந்து அப்படியே அந்த கேனில் எடுத்து அப்படியே எடுத்து ஊற்றுறேன். சரி, உங்களுக்கு இது பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை பண்ணுங்கள். பட் வந்து நான் வந்து நான் எப்படி ஊற்றுறேங்கிறது தான் உங்களுக்கு காட்டலாங்கிறதுக்காக தான். ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு சோம்பேறித்தனம் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு இதில் மாற்றிட்டு இதில் மாற்றுறதில்ல. இருந்தாலும் சரி, வந்து நான் நம்மளுடைய வாழை இலை சேனலில் இருக்கிறவங்களுக்கு நான் செய்கிற அந்த மிஸ்டேக்கை வந்து காட்டலாங்கிறதுக்காக தான் நான் அப்படியே அதை வந்து ஷூட் பண்ண அந்த கிளிப்பிங்ஸும் உங்களுக்கு சேர்த்து காட்டுறேன். நீங்கள் வந்து ஒரு சின்ன இதில் மாற்றிட்டு அந்த மாதிரி ஊற்றுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம ஃபைனல் டச்சுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து கொத்தமல்லியை ஆட் பண்ண போகிறோங்க. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லெண்ணெய் வந்து நம்ம ஏன் வந்து கடைசியாக வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுறோன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் அந்த நல்லெண்ணெயோட ஸ்மெல் வரும்போது தான் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து நெய் ஊற்றுவாங்களாங்க, அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வறுவலுக்கெலாம் நீங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுங்க, செமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வருங்க. வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யணும்னா நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோக்கிலேயே வாழை இலை பக்கத்தில் சப்ஸ்கிரைப்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்கிறதுனால நாங்கள் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் வரோங்க. என்னங்க ஆட்டு கிட்னி மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ரெசிபி தாங்க. இதை உங்கள் வீட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெறும் சாதத்துக்கு இந்த தொக்கு செஞ்சாலும் ரொம்ப அருமையாக இருக்கும், ரச சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குதுங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோலேயே கிளிக் இயற்கையில் வாழை இலையோட லோகோ இருக்குது, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.